இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. Hi, I'm Srinath. Hi, I'm Kishore. Hi, I'm dear Swetha. Hi, I'm Sangili Raj. My name is Meena. Hi, I'm Rakavi. Hi, I'm பேர் Sonik. Okay, இப்போ மூணு ஃபுட்டி இப்போ ஒன்றா சேர்ந்துட்டோம். ஸோ இங்கே மூணு பிரியாணி இருக்கு, கண் முன்னாடியே இருக்கு, அண்ட் மூணுமே சிக்கன். ஸோ இப்போலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ எது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கல, பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்கலாம் இதில் வந்து எது அந்த ஆர்டர்ல இருக்குன்னு செக் பண்ணிட்டு சொல்லிட்டு அதுக்கு தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது கண்ணாலேயே பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னு தோணுது. ரைஸ் வந்து பெருசு பெருசா இருக்கு, பாஸ்மதி ரைஸ் மாதிரி யூஸ் பண்ணி, சோ இது அந்த ஹையர். இது வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு என்னோட தாட் அப்படி. ஓகே, yeah, I think this is the chip. இது இது வந்து எனக்கு தோணுது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. yeah, okay, இது வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும். இது மிடில் லெவல், இது ஹை லெவல். எனக்கு தெரிஞ்சு இது இது எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். பார்த்தா அந்த டெக்ஸ்சர் வச்சு பார்த்தா. அப்போது இது மீடியம் எப்படி? அது வந்து என்ன கடையணும் தெரியும், நான் அப்புறம் சொல்கிறேன். தெரியுன்னா சுகராக தொலை தொலை வேண்டியதானே. அப்போ இதான் சீப்பா? ஆமாம். சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுமா? ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த கடை பேர் சொன்னேன்ல, அது கட்டுக்கப்புறம் சொல்கிறேன், காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். ஓகே ஓகே, ஃபஸ்ட் அது சாப்பிடுமா? நம்ம இத ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக. இதெல்லாம் தோணுது நல்லா வெந்திருக்கு. சிக்கன் சரியா வேகல, வேகல. இது அந்த அளவுக்கு உண்மை இல்லை. இதுல செகண்ட் போலடா. செகண்டா? ஒரு பீஸ் தான் இருக்கு, சண்டை போடாம சாப்பிடணும். எனக்கு பெரிய பீஸ் வேணுங்க. இருக்கறதே ஒரு பீஸ் தான் யா. நடுவுல வேணும்னா தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்கலாம். நல்ல சிக்கன் போட்டுக்கிற மாதிரி. டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியல? டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஐயோ, பீஸை போட சொன்னால் வேறு எதுவும் போட்டு ஏமாற்றிட்டேன்டா. பட்டர் தானே? எனக்கு டேஸ்ட் பிடிக்கல, பீஸும் ஒழுங்காக வேகல. அந்த பீஸில் அந்த மசாலாவோட டேஸ்ட் லைட்டாக தெரியுது. எஸ் கரெக்ட், இதுதான் சீப்பர். எஸ், திஸ் இஸ் த சீப். ஓகே, நெக்ஸ்ட் இது சாப்பிடலாமா? ஓகே. இப்படியும் வைக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் கொடுத்து சாப்பிடுப்பா. இது ஆர்டிஃபிஷியல் கலராக இருக்க மாதிரி தோணுது. எனக்கு மஞ்சத்தூள் ஜாஸ்தி போட்டிருக்காங்களா ஏதோ பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். பட் எனக்கு இது அரிசி கொஞ்சம் வேகாத மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. இது வந்து பார்த்து பார்த்து பக்குவமாக செஞ்சுருக்காங்க. பார்த்து பார்த்து வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்காங்களா? ஆ, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? அப்போ இதான் மீடியம்னு சொன்னேன். நான் மீடியம் சொல்லியா? இது மீடியம் தானே சொன்னேன். இல்லைடா, மீடியம்னு சொன்னியா இல்லையா? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன ஏமாத்தலாம், அவங்கள ஏமாற்ற முடியாது. நான் எதுங்க சொன்னேன்? இதுதானே சொன்னேன், மீடியம்னு அதுதான் சொன்னேன். எங்க என்னங்க இது? இது இதுதான் எக்ஸ்பென்சிவ்னு சொன்னேன், இது சீப்புனா இது மீடியம்னா. மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்ருக்கேன். டே, இப்போ நாங்கள் ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்துட்டோம். இப்போ இந்த பிரியாணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஹை காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சில மீடியம் கிளாஸ் ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்க பாஸ்மதி யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்மதியா இல்ல சீரக சம்பவம் தெரியல. இது பாஸ்மதி தான் நினைக்கிறேன். சரிங்க, அப்படியே ஏதோ ஒண்ணு ஹை ரேட்டட் அது. சரி, தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதுதான் எக்ஸ்பென்சிவ். இல்ல, இது வந்து இது எக்ஸ்பென்சிவா இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகே, டிசிஷன் போயிடலாமா? டிசிஷன் போயிடலாம். ஓகே, எங்க டிசிஷன் படி இது வந்து ஃபஸ்ட்டு ஹை காஸ்ட்டு, இது செகண்டு, இது சீப்பு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீப், சீப். இது வந்து செகண்ட் செகண்ட் பிளேட் மீடியம், மீடியம். தேர்ட் பிளேட் எக்ஸ்பென்சிவ், தேர்ட் பிளேட் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ். எனக்கு தோணுது தப்பாக இருந்தால் எனக்கு தெரியாது, எனக்கு தோணுனது இதுதான். லைஃப் வந்து தீக்க சொல்லுங்க. சரி, ஓகே, இதுக்கே போயிடலாம். ஓகே, பிளேட் ஒன் மீடியம், பிளேட் டூ வந்து சீப், பிளேட் த்ரீ வந்து ஹை. பெரியவங்க பேச்சு கேக்குறது இல்லையா? நான் சொன்ன இதுதான் சீப்பா
இருக்கணும் போறது அங்க. உங்க ஸ்கோர் வந்து 1 out of 3. ஒரு பிரியாணி கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். என்னது எக்ஸ்பென்சிவ்? அதுதான்டா. எது இது எக்ஸ்பென்சிவா? ஆமா பத்தியா, நான் சொன்னேன்ல எத்தனை தரம் இது வந்து படிச்சு படிச்சு சொன்னேன். நீ வந்து என்ன டிசிஷனே மாத்த வச்சு என்ன குழப்பிட்டேன் கடைசி. ஆனா இது டேஸ்ட் நல்லா இருந்துச்சுடா. டேஸ்ட் நல்லா இருக்கு வீட்டில் செஞ்சது. நீ ஏன் வீட்டில்? அப்போ உங்க வீட்டில் இப்படி தான் செய்யறாங்களா? அப்படி இல்லை, நான் அதிகமாக கடையில் தானே சாப்பிட்றேன். அதிகமாக கடையில் சாப்பிட்றேன் சொன்னா வீட்டில் மாட்டிக்கோங்க. இதுல தெரியுமே நீங்க வந்து ஸ்கோர் வந்து 3 out of 3. எப்படி ஃபுட்டி பாத்துவாங்க. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். நீங்க என்ன தெரியுதுன்னா இவங்க ரொம்ப திங்கறாங்க. வாயில வச்சாலே ஒரு பிரியாணி டேஸ்ட் வருது. இது தக்காளி சோறுமா இருக்குங்க, எங்க வாங்கினே தெரியல. சத்தியமா சொல்றேன், இது பாக்கறது மட்டும்தாங்க பிரியாணி மாதிரி இருக்கு. தக்காளி சோறுங்க இது. சீப் எது சொன்னாங்க? சீப்பா இருந்தாலும் டேஸ்டா இருந்துச்சு, அது தெரியுமா உனக்கு? கடைசியில் என்ன சொல்கிறேன், எல்லாரும் வந்து ஹோட்டலில் ஏசி கடையில் உட்காந்து சாப்பிட்றத விட அந்த கையேந்தி போன உட்காந்து சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. பாயிண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.